வாசிங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 105 சங்கீதம் 19 வசனம். 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன நல்வார்த்தை, நலமான வார்த்தை, மகிமையான வார்த்தை, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், உங்கள் குடும்பம், உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தை சொல்லப்படுவது ஒரு காலம், நிறைவேறுவது ஒரு காலம். சொன்ன உடனே கிடையாது, அதுக்கு ஒரு டைம் எடுக்குது, காலம் எடுக்குது. கேட்கிறது ஒரு காலம், கேட்டதை வாழ்வில் காண்பது ஒரு காலம். வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வது ஒரு காலம், ஏற்றுக்கொண்டதை வாழ்வில் நாம் அனுபவிப்பது ஒரு காலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கவனிங்க, கேட்பது ஒரு காலம், வாழ்வில் அதை காண்பது ஒரு காலம், அதற்கு இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம்தான் புடமிடப்படுகிற ஒரு காலம். கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவன் கேட்ட வார்த்தை, அந்த கேட்ட வார்த்தை அவனுடைய வாழ்வில் நிறைவேறும் அளவும் அந்த வசனம் அவனை புடமிட்டது, அவனை தயார் செய்கிறது, அவனை பக்குவப்படுத்துகிறது. சொன்ன அந்த பெரிய நன்மையை அவன் பெற்றுக் கொள்வதற்கு அவனை பெரிய மனப்பக்குவம் உள்ளவனாய் அந்த வார்த்தை வசனம் மாற்றுகிறது. அதுதான் புடமிடுகிற ஒரு அனுபவம். இது யோசேப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு பேசாம டீனேஜ் பாயா கம்முன்னு பேசாம வீட்டுல தூங்கிட்டு இருந்தான். சொல்லுங்க பார்க்கலாம், தூங்கிட்டு இருந்தான். நீங்களும் பேசாம வீட்டுல தானே தூங்கிட்டு இருந்தீங்க? ரட்சிப்பு மட்டும் இல்லைன்னா வீட்டுல என்ன பண்ணிருந்திருப்பீங்க? இந்த தூங்கியிருந்தவனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கிறார். உன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து சும்மா கண்ண கண்ண, மற்றதெல்லாம் உன்னை வணங்கி நிற்கும். சூரியன், சந்திரன், 12 மற்ற நட்சத்திரங்கள் உன்னை வணங்கும். நீ மேலாயிருப்பாய், நீ தலையாயிருப்பாய். என்னைக்கு பார்த்தானோ, என்னைக்கு வார்த்தையை பெற்றானோ, என்னைக்கு பெஸ்டாவோன்னு அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டானோ, அன்னைக்கே வந்தது ஆப்பு. சும்மா இல்லாம எல்லார்கிட்டையும் சொன்னான். என் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நின்றது, நீங்கெல்லாம் என்னை வணங்கி நின்றீர்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் என்னை வணங்குகிறது. இவ்வளவு நாள் அன்பா பழகின அண்ணன்லாம் ஒரு மாதிரி பார்க்கிறான். இவ்வளவு நாள் பாசமா இருந்தவங்க குடன் பிறப்புகள்லாம் பகையாவே ஆயிட்டாங்க. மூஞ்ச திருப்பிட்டு போறாங்க. வீட்டில் இருந்த சித்தி மாறுங்கள்லாம் சத்தமா கொஞ்சினவங்க அவனை பார்த்த உடனே திசை திரும்பி போறாங்க. பாசமா கொஞ்சின அப்பா, என் செல்லமே, என் மகனே, யோசேப்பே, பலவர் அங்கேயே உடுத்திய அப்பா, கொஞ்சின் அப்பா, பாசம் காட்டின அப்பா, முறைக்க ஆரம்பிச்சிட்டார் எல்லாமே. ஆனா அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவர் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேறுகிற ப்ராசஸ்ல நான் போயிட்டு இருக்கேன், அந்த பாதையை நான் போயிட்டு இருக்கேன். அது உடைக்கப்படுகிற பாதையா இருக்கலாம், நான் பாதிக்கப்படுகிற பாதையா இருக்கலாம், நான் சுக்குநீராய் புழியப்படுகிற பாதையா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், தேவன் சொன்ன வார்த்தை எனக்குள்ளாய் புடமிடுகிறது, என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது, என்னை உருமாற்றி கொண்டிருக்கிறது. ரொம்ப வலிதான், ரொம்ப வருத்தம் தான். நான் சொல்றேன், இன்னைக்கு பெரிய வார்த்தையை பெற்றுக்கிட்டீங்களா? பக்கத்துல பாத்து கேளுங்க, பெரிய வார்த்தை பெற்றுக்கிட்டீங்களா? பெரிய சோதனை இருக்கு. வேணாமே வார்த்தையே, அப்படின்னா வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிடும். பெரிய வார்த்தை வேணும். சரி, இதுக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம். பெரிய சோதனையும் வேணும். அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? அந்த சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். உள்ள வெளி அத்தனை பேரும் கையை தட்டி சொல்லு, நான் சோதிக்கப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். சோதிக்கப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், சோதிக்கப்பட்ட பிறகோ என் வழியை தேர்வு செய்து தரமாய் நடக்க ஆரம்பித்து விட்டேன். புடமிடப்படுதல்
உன்னை அழிப்பதற்கான பாதை அல்ல, நீ பொறுமையா இருப்பதற்கான ஒரு பாதை. புடமிடுகிற பாதை உன்னை காலி பண்ற பாதை இல்ல, புடமிடப்படுகிற பாதை உன்னை செதுக்குகிற ஒரு பாதை, உன்னை உருவாக்குகிற ஒரு பாதை. மோசே 40 வயசு வரைக்கும் எகிப்து தேசத்துல சிட்டி போட்டார்னா போதும், காலை பிடிச்சி விட ஒரு ஆளு, கையை பிடிச்சி போடவர், மசாஜ் பண்றதுக்கு ஒரு ஆளு, அவருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ஆளு, சகலகலா வல்லவன் சொல்றாங்க இல்லையா, அது வேற யாரும் இல்லை மோசே தான். எல்லாத்திலும் தேர்ன ஆளு, அவர் ஸ்டைல் என்ன, அவரு ட்ரெஸ் என்ன, அவரு பார்வை என்ன, அவரு அழகுண்ணா. 40 வயசு வரைக்கும் ஆளு வேற லெவலு. அவன் மேல் ஒரு முன்குறிப்பு இருந்தது, நீ உனக்காக மட்டும் வாழக்கூடியவன் அல்ல, நீயும் தலைவனாய் வாழ்ந்து ஒரு பெரிய இனத்துக்கே ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் மேல இருக்கு. அந்த அபிஷேகம் எங்க திரும்ப அவனை கொண்டு போச்சு, 40 வருஷம் ஆடு மேய்க்கிறார், மசாஜ் பண்ண யார் இருக்கா, இவர் தான் ஆட்டுக்கு மசாஜ் பண்றார். ஆட்டு புடுக்கையெல்லாம் அள்ளி போட்டு சுத்திகரிச்சு சாணத்தை எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி எல்லாம் ஜக 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 மக்கள் கூட்டத்தில் பேசினாலும் இப்ப பேச்சு வரமாட்டேங்குது, ஆடோட தான் டைமே பாஸ் ஆகுது அவருக்கு. மாமனார் வீட்டில் எங்க அமுச்சு விட்டாங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு அமுச்சு விட்டாங்க. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஆடுகளை மேய்ச்சி 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 பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாம போனதுனால வேதம் சொல்லுது மந்தனாவா ஆயிருச்சான். பேசினாலும் என்னதான் வருது, இப்படிதான் வருது வாயு. ஆடுகளை மேய்ச்சி மாடுகளை மேய்ச்சி பேச்சு இப்படிதான் வருது. 40 வயசுல மட்டும் ஆண்டவர் அவனை தலைவனா ஆக்கியிருந்தாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவனுக்கு இருந்த கோபத்துக்கு மொத்த இஸ்ரேல் மக்களும் குத்தி போட்டிருப்பான். ஆனா வனாந்தரத்துல 40 வருஷம் உட்கார்ந்து உட்கார்ந்து பொறுமையா இருந்து 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 பூமியில் இருக்கிற எல்லா மனிதனை பார்க்கலாம், மோசே சாந்த குணம் உள்ளவன். அப்புறம் எடுத்து வந்து கொடுக்கிறார் பாருங்க, தலைவன் என்ற பதவிய. பக்கத்துல பார்த்து சொல்லு, நிறைய பேருக்கு ஒரே ஆசை தலைவன் ஆயிரணும், தலைவி ஆயிரணும், தாயை குத்தி கொன்றுவன் குடும்பத்தை. நீ உன் மேல அபிஷேகம் இருக்கு, ஏன் திரும்ப ஆண்டவரை பயன்படுத்த முடியல? நீ நினைச்சுக்கிட்ட முட்டுனா பயன்படுத்துவாரு, மோதனா பயன்படுத்துவாரு, ஆண்டவர் காலை பிடிச்சி ஆட்டா பயன்படுத்துவாரு, அதெல்லாம் சட்டை பண்ண மாட்டார். அவருக்கு என்ன பொறாமை அவங்க மேல, உங்களை பயன்படுத்த கூடாதுன்னு. நீ இன்னும் உருவாகல, நீ இன்னும் செதுக்கப்படல, நீ இன்னும் ஷேப் ஆக்கப்படல, நீ இன்னும் அவர் விரும்புகிற அந்த ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு உன்னுடைய இன்னும் மனப்பக்குவம் இன்னும் செதுக்கி உருவாக்கப்படவில்லை. அது செதுக்கப்படும் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை புடமிட்டுக்கிட்டு தான் இருக்கும். நீங்க என்னதான் பண்ணணும், நானும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். விரோதமாய் குத்துகிறார்கள் ஐயா, பேசுகிறார்கள் உங்க காதுக்கு வரும், உங்களை பத்தி தான் பேசுறாங்க, உங்களை தான் சொன்ன, உங்க பசங்களை பத்தி தான் பேசுறாங்க. என்ன பண்ண போறீங்க? நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய வசனம் என் வாழ்வில் நிறைவேறும் அளவும் அந்த வார்த்தை புடமிடுகிற கூடியதா இருந்தாலும். தாவீது ஒரு பக்கமா ஆட்டை ஓட்டிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு வந்ததுங்க சனி அவனுக்கு. சவுல் ராஜாவே துரத்துறான், அவனு எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விட முடியல. ஆனா அவன் கண்டுபிடிச்சிட்டான், உம்மாலே சேனைக்குள் பாய்வே. துரத்துட்டோம் துரத்துட்டோம், போர் அடிப்பதற்கு கூர்மையுள்ள பற்குள்ள எந்திரமாய் தேவனுடைய உருவாக்கி கொண்டிருக்கிறார். பயந்து விடாதே, எதிரிகளின் பேச்சுகளை கண்டு பயந்து விடாதே, சத்துருக்களுடைய மூர்க்கத்தனத்தை கண்டு பயந்து விடாதே, உன்னை பகைக்கிறவர்கள் பழிக்கிறவருடைய செயல்களை கண்டு சோர்ந்து விடாதே. தேவனுடைய வார்த்தையும் வசனமும் உன்மேல் பிரதானமாய் இருக்கிறது, அந்த வார்த்தை உன்னை உருவாக்கும் அளவும் பொறுமையாய் காத்திரு விட்டுக்கொடே. கண்டிப்பா தேவனுடைய நல்வார்த்தைகள் உன் மொத்த லைஃப்ல அப்படியே வெளிப்படும், அது மாற்றமே கிடையாது. ஆனா நான் நிதானத்தோடு பொறுமையோடு வார்த்தை நிறைவேறும் அளவும் என்ன நான் பக்குப்படுத்திக்கிட்டே இருக்க போறேன்னு சொன்னீங்கன்னா வார்த்தை மேல பழிக்கும்,
இயேசு கிறிஸ்துவானவருக்கு முன்பதாக முழங்கால் எல்லாம் முடங்கணும், நாவுகள் எல்லாம் இவரதே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யணும். பிலிப்பியரின் ஆக்குன்னு சொல்லுகிறார். நம்ம வாசிக்க டைம் இல்லை பாருங்க, பிலிப்பியரின் புஸ்தகம் 2:9 நீங்க வாசித்து பாருங்க. தேவன் அவ்வளவு மகிமை, அவ்வளவு மேன்மை, அவ்வளவு சிறப்புகள் அவருக்கு கொடுத்திருந்தாராம். ஆனா அதை பெறுவதற்கு முன்பதாக தேவனுடைய வசனம் என்னும் சிலுவையை அவர் சுமந்தே தீர வேண்டும். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27 வேகமா வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27:39 அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, என்னது தலை? இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குறாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குறார். அந்த பக்கமா போறாங்களா மக்கள்லாம்? அவருடைய மாமா மச்சான் இல்ல, பொதுமக்கள் போறாங்க. இப்ப நீங்க ஸ்ட்ரீட்ல ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கீங்க, யாரோ ஒரு மனுஷன் அடிபட்டு இருக்கான், காயப்பட்டு இருக்க, ரத்தம் சொட்டோ சொட்டுன்னு உடம்புல சொட்டிக்கிட்டு இருக்கு, பார்த்து என்ன பண்ணுவீங்க? நல்ல வேணும் இந்த ஆளுக்கு அப்படி சொல்வீங்க, பரிதாபப்படுவீங்க, அனுதாபப்படுவீங்க, உதவுறீங்களோ இல்லையோ அக்கறையா போய் பார்ப்பீங்க. ஆனா இந்த மக்கள் என்ன செய்யறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம், அந்த பக்கமா திருப்பிக்கிட்டு போறாங்களா? எங்க உலகத்தை படைச்ச உயர்ந்த ஆண்டவருடைய நிலைமையை பாருங்க, இங்க தங்கள் தலையை துலுக்கி மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். போற வரவெல்லாம் தூஷிக்கிறாங்க அவரை, போற வரவெல்லாம் காரி துப்புறான், போறவர் அவர் யாருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஏசு கிறிஸ்து எந்த குடும்பத்தையாச்சும் கெடுத்தாரா, யாரையாச்சும் பகைச்சாரா, யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சாரா? அவர் செஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கண் இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தாரு, பண்ணு இல்லாதவனுக்கு பண்ணை கொடுத்தாரு, குஷ்டரோகிய சுகமாக்குனாரு, உயிர் இல்லாதவனுக்கு உயிரை கொடுத்தாரு, தேவையில் ஒண்ண திருப்தி ஆக்குனாரு, நல்லதுதானும் செஞ்சாச்சு. பக்கத்துல பார்த்து சொல்ல, நல்லது செஞ்சு அவருக்கு அந்த நிலைமை உனக்கு. அப்ப நாள்ல இருந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த பாட்டு பாடக்கூடாது, என்னையே டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க, என்னை டார்ச்சர் பண்றாங்க, அது இன்னமும் தெரியலையே. உன் குடும்பம் தாயா தேவனால் சூஸ் பண்ணப்பட்ட குடும்பம், நீ தாயா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, உன்னதாயா தேவனுடைய முன்குறிப்பு இருக்கு. இந்த நிதானமும் பொறுமையும் மனப்பக்குவமும் கிறிஸ்துவை போல் இருந்த அந்த ஒரு அந்த பரீட்சை நேரத்திலையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற அந்த மனப்பக்குவம் இருக்குமே ஆனால் உங்களுக்கு தான் சிங்காசனம், உங்களுக்கு தான் நல்வாழ்வு, உங்க லைஃப்ல தான் அந்த நல்வாக்குகள்லாம் பலிக்க போகுது, உங்க 5 ஏரியாவிலையும் பரிபூர்ணம் நீங்கள் பெற போகிறீர்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பரியாசம் பண்ணினார்கள். கேவலமா பேசுறது, பரியாசம் பண்றது, மனதை உடைச்சிடுறது. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, யோசித்து பாருங்க, கிண்டல் பண்றது அவருடைய தோற்றத்தை குறிச்சு. எதை குறித்து வேணா பேசலாம், பிசிக்கலா இருக்கக்கூடிய உங்கள் உடல் நிலை, உங்க உங்க வாழ்க்கை நிலை குறித்து கேலி கிண்டல் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் அவரோ பயமுறுத்தும் பலருக்கு முன்பதாக அவர் பதில் வையாமல் அவர் சாந்தமும் மன தாழ்மையுமா இருந்ததுனால பிலிப்பியரின் புஸ்தகம் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து நாமங்களை விட மேலான நாமமாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும் படிக்கும். இயேசுவின் நாமம் தான் பிரதான நாமம் என்று சொல்லும் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். உள்ள வெளியே நல்லா தான் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய நல்வார்த்தை நிறைவேறும். பொய்யுறையாத தேவன், என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம், என் குடும்பம், என் பொருளாதாரம், என் கையின் பிரயாசங்கள்
ஆசீர்வதிக்கப்பட அவர் சொல்லிவிட்டார். நிறைவேறுமா? நிச்சயமா. நான் என்ன பண்ண போறேன், இன்னிலிருந்து அதிகமா வேதத்தை நான் வாசிக்க போறேன். பேசும்போது வருகிற வார்த்தையை, என்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் பேசுகிற வார்த்தையை தாழ்மையை ஏற்றுக்கொண்டு என்னை சீர்படுத்திக் கொள்ள போகிறேன். என்னை மேன்மைப்படுத்தப்படுகிற வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் தாழ்மையாய் அதை ஆணித்தரமாய் நான் விசுவாசிக்க போகிறேன். அடுத்து தேவனுடைய ஊழியக்காரர்களை மதிப்பது, கர்த்தருடைய ஆலயத்தை மதிப்பது, நேசிப்பது. நீங்கள் மதிக்காத ஒன்றை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது, பிசாசு அங்கே லாக் பண்ணிடுவான். நீங்கள் எந்த அளவுக்கு ஆலயத்தையும் வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களையும் நீங்கள் மதிக்கிறீர்களோ அவ்வளவு பெரிய பிளஸிங்ஸ் உங்கள் லைஃப்ல உண்டு. அது பலன் செய்யும் உங்கள் வாழ்வில், பலன் உண்டாக்கும் உங்கள் வாழ்வில், மேன்மைகளை உண்டு பண்ணும் உங்கள் லைஃப்ல. கடைசியாக வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், வார்த்தையை அனுபவிக்க போகிறேன். அது வரைக்கும் என்ன பண்ண போறேன், பேசாம பொறுமையா இருக்க போறேன், நம்பிக்கையோடு இருக்க போறேன். வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 6:11, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீடிய பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை நீங்கள் பின்பற்றுகிறவர்களா இருங்கள். எப்படி பெற்றுக்கொண்டாங்களா? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொண்டாங்களா? விசுவாசத்தினாலும், சொல்லுங்க பார்க்கலாம், நீடிய பொறுமை. நடக்குமா நடக்காதா சந்தேகம்லாம் இல்ல, விசுவாசத்தினால, பொறுமையில, நிதானத்தில் இருந்ததுனால எல்லா நன்மைகளையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களை பின்பற்றுவேன்.